ஹவுஸ்லாம் இன்றைக்கி வீக்கெண்ட் ஷோ கலக்கட்டாக இருந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டே வந்து எல்லாரையும் ஹவுஸ்மேட்ஸ்லாம் விசாரிச்சிட்ருக்காரு, கோழி டாஸ்க்கை பற்றி விசாரிச்சிட்ருக்காரு, பாலாகிட்டே விசாரிக்கிறாரு என்ன பண்ணிங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருக்காரு, நெருப்பு வந்து அந்த மாதிரி கெட்ட வார்த்தை சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்ருக்காரு, தாமரை விசாரிக்கிறாரு, நெக்ஸ்ட் அனிதாவை நல்லாவே காலை வரவிட்டார்ந்தான் சொல்லலாம். ஸோ நான் கெட்ட வார்த்தையை கேட்டுட்ருக்காரு, அதை பற்றி கேட்டுட்ருக்காரு. நெருப் சொன்னதை விட வெளியில் ரொம்ப அதை வச்சு ரொம்ப ட்ரோல் பண்ணுறன்ற பேரில் அவர் பேரே கெடுத்துட்ருக்காங்க. ப்ளீஸ் பப்ளிக், நீங்கள் இந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க, உங்களை ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. வெயில் நேரம், ரொம்ப தூக்கமே இல்லை, கொசுக்கடி, தூங்க முடியாமல், கண் முழிச்சிட்டு பாடி ஃபிசிக்கலாகவும் மென்டலியும் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தோம். அதுவும் பாலா சொன்னார் இந்த மாதிரிலாம் டாஸ்க் விளையாண்டதே கிடையாது, பிக் பாஸ் இல்லை நான் விளையாண்டதே கிடையாது, இது ரொம்ப எனக்கு புதுசாக இருந்து உயிர் வாழ்ந்ததே பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு. தப்பு செய்யறது இயல்புதான், அது மாதிரி கெட்ட வார்த்தைகள் சொல்றது ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ ஒரு வார்த்தை தவறி விட்டுடுறீங்க சரி, ஆனா அந்த வார்த்தைக்கு மன்னிப்புன்றது உடனே நீங்க சொல்யூஷனை பார்க்க மாட்டீங்க நெருப்பு அப்படின்ற மாதிரி நெருப்ப கேட்கிறாரு. டக்குன்னு ஒரு சாரி கேட்டு அந்த பிரச்சனை அப்படி அப்படியே முடிக்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. பாலாட்டியுமே அதுதான் சொல்றாரு, ஒரு சாரி சொல்லிட்டா ஒரு விஷயம் முடிஞ்சிடும், பிசிக்கலா நீங்க அட்டாக் பண்ணலனாலும் பாதிக்கப்பட்டனா டக்குன்னு ஒரு சாரி சொல்லி அந்த இடத்துல பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாலா சொல்றாரு, இல்ல சார் நான் சாரி கேட்கணும்னு நினைச்சேன், அந்த டைம்ல வந்து அவங்க வார்த்தைகள் விட விட எனக்கு அது கோவம் டென்ஷன் ஆகி ஏன் சாரி கேட்கணுன்ற அளவுக்கு போயிடுச்சு, பட் மனசில் எனக்கு நான் செஞ்ச தப்புன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து தாமரை கிட்ட கேட்குறாங்க, இந்த டாஸ்க்கை பற்றி கேட்டுட்ருக்காங்க. தாமரை சொல்கிறாங்க, என்னை வீட்டுக்கார் கூட ஒரு அடி அடிச்சது கிடையாது, ஆனால் இவனுங்கள்ட்ட சம்மாடி வாங்கி பயங்கரமாக மூக்கெல்லாம் வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் குடும்பத்தில் ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவோம், அப்போ கொஞ்சமாக சாப்பாடு இருக்கும், நாங்கள் அஞ்சு பேருக்கும் ஏதாவது ஒரு ஒரு உருண்டை உருட்டி தான் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க, யாரையும் விட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த டாஸ்க்லேயும் நடந்துச்சு. முன்னாடிலாம் இங்கே நாங்கள் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, ஆனால் இந்த விளையாட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், அவங்கவுங்க யாராவது சாப்பிட்லன்னா கூட கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாலா நிரூப் மேலே வச்சிருக்க அன்பு மாதிரி இந்த ஹவுஸ்மேட்ஸில் நிறைய பேருக்கு அன்பு வச்சுருக்கீங்க, அது மாதிரி என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் கேட்குறாரு. உடனே தாமரை, ஐயோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே அக்கான்னு சொன்னது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தது, அதுவும் நீங்கள் உங்களை பார்த்ததெல்லாம் சந்தோஷம் கிடையாது, அக்கான்னு அந்த ஒரு வார்த்தை உரிமையாக நீங்கள் சொன்னது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி உங்களை அப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் சொல்கிறாரு. வீடியோ நிறைய கண்டினியூவாக வரும், மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து வர வீடியோ